ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பைசி பிபஸ் அனைவருக்கு வணக்கம் நாமே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணிகளை தாண்டி தற்போது அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் மீதான குறியை தற்போதிலிருந்தே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பலமாக வைத்து கொண்டிருக்காங்க விரைவிலேயே சில முக்கியமான அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் இவங்களுடைய லிஸ்ட்டில் சிக்கி சிறை தண்டனை பெற போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு தற்போது தகவல் வெளிவந்திருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் கொரோனா தடுப்பு பணிகள் ஒரு பக்கம் நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை முயற்சியில் இறங்கியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அந்த வகையில் தான் சில மாஜி அமைச்சர்களுக்கு தற்போது குறிவைக்கப்பட்டிருக்கு ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யும் போதை யாரெல்லாம் ஊழல் புரிந்தார்களோ அவ்வந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க அமைச்சர்கள் மட்டுமில்லை அவர்களுக்கு துணை போன அதிகாரிகள் மீதும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிக்கை எடுத்திருந்தாங்க இதில் ஹைலைட் வேலுமணி அவர்கள்தான் அன்று பிரச்சாரம் செய்யப்போன ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கோவையில் உள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளையும் நான் பார்த்துக்கிறேன்னு வேலு வேலுமணி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அவர் அந்த தொகுதியை விட்டு நகர முடியாத அளவுக்கு செய்துள்ளோம் இதுதான்டா திமுக மிஸ்டர் வேலுமணி திமுகனால் இப்போ என்னென்னு புரியுதா பதவியில் இருப்பதால் ரொம்ப ஆடலாம் ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து உங்களுடைய ஆட்டத்தை எல்லாம் அடக்கி விடுவோம் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறாரோ இல்லையோ நான் தலையிட்டு உங்களை ஜெயிலுக்கு தள்ளுவேன் அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக பேசுனாங்க ஸ்டாலின் இதே போலதான் உதயகுமார் அவர்கள் குறித்தும் பேசுனாங்க ராஜேந்திர பாலாஜி அவர்கள் குறித்தும் அவங்களுக்கு சவாலும் விடுத்தாங்க அந்த வகையில் அதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளை திமுக தரப்பு துவங்கி விட்டுதா தெரிகிறது வரப்போகும் எம்பி தேர்தலில் திமுகவுடைய அபார வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடையாக இருப்பார் அப்படிங்கிறது தெரிந்தால் அவங்களுடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தற்போது திமுக சில விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க மேலும் அவருக்கு ஆதரவாக உள்ள பல முன்னாள் அமைச்சர்களுக்கு செக் வைக்கும் அஸ்திரத்தையும் தற்போது மேற்கொள்ள இருக்காங்க அந்த வகையில் லிஸ்டில் தாப்பில் உள்ளது வேலுமணி தானாம் காரணம் வேலுமணியை முடக்கினால் மட்டுமே கொங்கு மண்டலத்தில் திமுக தலை தூக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் மேற்கு மண்டல ஐஜியாக ஸ்ட்ரிக்ட் சுதாகரை நியமித்திருக்காங்க அன்னைக்கு சட்டசபையில் ஸ்டாலினை குண்டுக்கட்டாக வெளியே தூக்கிட்டு வந்தாங்களே அதுதான் அந்த சுதாகர் டீம் ஆனாலும் அதையெல்லாம் மறந்து நேர்மையாக செயல்படும் காரணத்தினாலேயே இவருக்கு ஐஜி பதவி உயர்வு வந்துள்ளது இனி இவருடைய வேலையை வேலுமணியை கண்காணிப்பது தானாம் இது போலவே ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு ஐஜியை நியமித்து திமுக தற்போது நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு பண்ணியிருக்காங்க அதில் திருச்சி மண்டலமும் அடக்கம் அப்படி என்றால் விஜயபாஸ்கரும் தான் இந்த லிஸ்டில் இருக்காங்க என்னதான் மெடிக்கல் டீமில் உறுப்பினராக விஜயபாஸ்கர் செயல்பட்டாலும் ஊழல் விவகாரங்களை தனியாக தோண்டி எடுத்து வராங்க திமுக அடுத்ததாக ஆர் பி உதயகுமார் அடுத்ததாக ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு லிஸ்ட் நீண்டு கொண்டே போகுது இவர்களை கண்காணிக்கவும் சொத்துக்களை கணக்கிடவும் பினாமிகள் யார் என்று கண்டறியவும் முப்பது டீம்களை ஏற்கனவே களமிறங்கியிருக்காங்க மற்றொரு பக்கம் உளவுத்துறையும் களமிறங்கியிருக்காங்க இவர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் முன்னாள்களின் சொத்து விவரங்களை கணக்கிட முனைப்பு காட்டி வராங்க இறுதியில் மொத்த லிஸ்ட்டும் ஸ்டாலினுடைய கைக்கு போனதுமே அடுத்த ஆப்ரேஷன் ரெடியாகும் அப்படின்னு தற்போது சொல்லியிருக்காங்க இதனால் விரைவிலேயே அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் பல பேர் சிறை தண்டனை பெற போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி